மன்னர் மன்னனன்று மண்ணில் அமர்ந்து கொண்டு விண்ணை நினைத்த வண்ணம் வேதனை கொண்டதுமே நாதனின் நன்னெஞ்சம் நன்றாய் இறங்கிடுமே. சோதனை சில காலம் சொல்லொன்னாது அமைந்திடனும் சாதனை பெருகுவதை நாளை சரித்திரம் எழுதிடுமே. வணக்கம், நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சந்தன் சாம்ராஜ். மீண்டும் அறம்பாடியார் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இந்த பாடல் இரண்டு வரி திருக்குறள் என்று தான் இருக்கும். ஆனால் இதில் அழிவில்லா ஆட்சியாளன் கல்கியுடைய இறந்த கால வாழ்க்கை நிகழ்கால நிகழ்வுகள்லாம் தொகுக்கப்பட்டிருக்கும். அது கல்கிக்கு மட்டுமே புரியும், அதுக்கப்புறம் விண்ணவர்களுக்கும் ஈசனுகளுக்கும் தெரியும். யார் தான் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் இருக்காங்க, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு பெருசாக தெரியும். இதுவும் சில காலம் எல்லாம் மாறும். இப்போ பாடல் பாடலுக்கான விளக்கத்துக்கு போயிடுவோம். மன்னர் மன்னன் தேவாதி தேவன் மண்ணில் படும் வேதனையை சொல்லிக்கிற அளவுக்கு வார்த்தைகளே இல்லை. மன்னாதி மன்னன் தேவாதி தேவன் விண்ணவன் அவன் மண்ணில் மானிட அவதாரமாக எடுத்து உரிய காலம் வரை காத்திருந்து கலியை முடிக்கணும். ஸோ அது வரைக்கும் அவன் படுற வேதனை இருக்குது பாருங்கள். அதை விண்ணவரை பார்த்து விண்ணவர்கிட்டலாம் இயங்கும் போது அந்த ஈசன் நெஞ்சே இறங்கிடும். மன்னர் மன்னன் படும் வேதனையை பார்த்த ஈசன் நெஞ்சம் இறங்கிடும். அந்தளவுக்கு அவனுக்கு சோதனைகள், அடி, கஷ்டம், துன்பம், துயரம், எண்ணற்ற ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம், பசி பட்டினி, எதிர்ப்பு, போட்டி போகாமல், பஞ்சம், உடுத்த உடை இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், வண்டியில் பெட்ரோல் இல்லாமல், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாமல், குப்பையில் தெருவோரம் படுத்து தூங்கி, தெருவோரம் இருக்க உணவுகளை பெற்று பிச்சை எடுத்து ஒரு 100, 50, 10, 20 பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுறான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சாந்தன் அப்படின்னா, அவ்வளோ துயர்பட்டுருக்காருன்னு சொல்கிறேன். இன்னும் மரணப்படுக்கைக்கு போய் மருத்துவ செலவுலாம் பார்த்து உடல் உபாதைகள் ஏற்பட்டு விபத்து, அடிதடி, கலவரம், அவப்பெயர், காதல் தோல்வி, கணவன் மனைவி பிரிவு, குழந்தைகள் பிரிவு, அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே எங்கே எல்லா துயரமும் அப்போ தான் ஒருத்தர் பக்குவப்படுவான், ஒரு உலகத்தை எடுத்து நடத்த முடியும், ஆளுமைக்கு வருவான். உலகம் எந்த அளவுக்கு அவனை பக்குவப்படுத்துதோ அந்தளவுக்கு கல்கியை பக்குவப்படுத்துது அந்த விண்ணில் எழுதிய ஸ்கிரிப்டு. ஸோ அதன்படி இன்னும் என்னென்ன அசிங்க அவமானம் விட்டுட்டணும் எல்லாத்தையும் சேர்த்துக்காங்க. 6 to 60 வரைன்னு நம்ம ரஜினிகாந்த் படம் இருக்குல்ல, அந்த படத்தில் பாருங்கள். அப்புறம் இன்னும் நிறைய படங்கள் இப்படி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறது பேச்சுக்காரனால் இருந்ததுலாம், அதாவது இந்த மன்னர் மன்னன் படுற பாடு கஷ்டம் துன்பத்தை கல்கிப்படுற அவல நிலையை பார்த்து அந்த ஈசன் நெஞ்சமே இறங்கிடும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாமே உரிய கால நேரம் வரும்போது தானே மாற்றணும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருப்பார்ல, அவனின்றி ஒரு அனுபவசியாது. எல்லாம் இந்த உலகில் காரண காரியத்துடன் தான் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும், மறந்துடக்கூடாது. சொல்ல முடியாத அளவிற்கு சோதனைகள் அமைந்திடணுமே சாதனை பெருகுவதை சரித்திரம் எழுதிடுமே. சொல்ல வேதனையை பார்த்தீங்க, அது வேதனைக்கு டெஃபினேஷன் கொடுத்தேன் ஒரு 3 இப்போ சோதனைக்கு டெஃபினேஷன் கொடுக்குறேன்னா அது ஒரு 3-4 கொடுக்கலாம். வேதனை சோதனை எல்லாம் ஒன்று தான். சோதனைன்னா பிறருக்கோ அல்லது இந்த உலகத்துக்கோ சமத்துவம் இல்லாத நிலை தான் சோதனை. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது தனக்கு கிடைக்கலையே. ஒரு இன்டர்வியூக்கு 10 போகிறான், 9 செலக்ட் ஆகிறான், ஒருத்தர் ரிஜெக்ட் ஆகிறான் எல்லா குவாலிஃபிட்டு இருந்து, அதுதான் சோதனை. எல்லாமே இருந்தும் கையிலேயே பல இருந்தும் நழுவுற மாதிரி தான் சோதனைன்னா, நம்ம நம்பி நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம், வளர்த்துவோம், தோல் மேலே போட்டு தாளாட்டுவோம், எல்லாம் பண்ணுவோம், கடைசியாக நம்ம பேச்சு அவன் கேட்காம நம்மளையே முதுகு மேலே அடிப்பான். ஸோ அதுதான் சோதனை. அப்புறம் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணியிருப்போம், அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு துன்பம் துயரமும் கொடுத்துருக்க மாட்டோம், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்போம், ஆசையாக சந்தோஷமாக பல இடங்கள் பல படங்கள் சுற்றியிருப்போம். உதாரணத்துக்கு இந்த கேடின்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், 2017. அந்த கேடி படத்துக்கு கூட மல்டிப்ளெக்ஸ் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துருப்பார் கல்கி. அப்போ கூட அப்படி இருந்தும் அவனுக்கு ஜாதி காட்டியோ ஏஜ் காட்டியோ கட் பண்ணி விட்டு போனதெல்லாம் சோதனை தான். சோதனை சொல்லி மாளாது, அந்த சோதனை தான் நாளைக்கு சாதனையை பெருகுவதை சரித்திரம் சொல்லும் அப்படின்னு, சரித்திரம் எழுதும் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்தர் இந்த பாடல் வாயிலாக முடிக்கிறாரு. பாடல் சின்னதாக இருந்தாலும் விளக்கம் எவ்வளோ விளக்க முடியுமோ விளக்கி விட்டேன் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.